மக்களின் பணம் 30,000 கோடியை உதயநிதி ஸ்டாலின் வைக்க இடமில்லாமல் தவிப்பதாக நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் தெரிவிப்பதாக அதிமுக எதிர்க்கட்சி கொறடா எஸ்பி வேலுமணி பேச்சு. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அரிமா மண்டபத்தில் அதிமுக உறுப்பினர் சேர்க்கை குறித்து ஆலோசனைக் கூட்டம். திருப்பூர் புறநகர் கிழக்கு மாவட்ட செயலாளரும் மடத்துக்குளம் சட்டமன்ற உறுப்பினருமான மகேந்திரன் தலைமையில் மாவட்ட அவைத்தலைவர் பி கே ராஜு முன்னிலையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட முன்னாள் அமைச்சரும் அதிமுக எதிர்க்கட்சி கொறடாவுமான எஸ்பி வேலுமணி சிறப்புரையாற்றினார். அப்போது 2 வருடத்தில் 30,000 கோடி மக்கள் பணத்தை அடித்து உதயநிதி ஸ்டாலினும் சபரீசும் ஸ்டாலின் குடும்பத்தாரும் வைக்க இடமில்லாமல் உள்ளதாக நிதியமைச்சர் தியாகராஜன் தெரிவிப்பதாக கூறினார். மேலும் ஊடகங்கள் மிரட்டப்படுவதாகவும் ஊடகங்கள் திமுகவின் அடிமையாக செயல்படுவதாகவும் 8 மணி நேர வேலையை 12 மணி நேரம் ஆக்கி அதனை தெரியவில்லை என தெரிவித்து திரும்ப பெற்று அதை பெருமையாக திரும்ப பெற்றதை தெரிவித்துக் கொள்ளும் முதல்வர் ஸ்டாலின் என குறிப்பிட்டார். எடப்பாடி ஆட்சியில் கொண்டு வந்த திட்டங்களை தற்பொழுது செயல்படுத்திக் கொண்டிருக்கும் திமுக அரசு தனது பெயரை ஸ்டிக்கர் ஒட்டும் அரசாக செயல்படுகிறது. உள்ளாட்சியில் புதிய திட்டங்கள் எதையும் திமுக அரசு செயல்படுத்தவில்லை. திருமண மண்டபங்கள் விளையாட்டு மைதானங்களில் மது அருந்தலாம் என கொண்டு வந்த அரசு திமுக அரசு திராவிட மாடல் அரசு. உள்ளாட்சி தேர்தலில் கம்ப்யூட்டரில் ஃப்ராடு செய்து வெற்றி பெற்ற திமுக கட்சி வெற்றி பெற்ற பிறகு சொத்து வரி உயர்வு, குடிநீர் வரி உயர்வு, மின்கட்டணம் உயர்வு என பல்வேறு வரிகளை உயர்த்தி கொண்டே வரும் அரசு திமுக அரசு. தற்போது அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் உள்ளிட்டோர் திமுக அரசு வேண்டாம், அதிமுக அரசே வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றனர் என தெரிவித்தார். மேலும் திமுக ஆட்சி குறித்த பல்வேறு கருத்துக்களை தெரிவித்து பேசினார். அதிமுக ஆலோசனைக் கூட்டத்தின் போது குண்டடம், மூலனூர், கன்னிவாடி, தாராபுரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து 700க்கும் மேற்பட்ட அதிமுகவினர் கலந்து கொண்டனர். அவர்தான் அவர்தான்